ஓம் சாந்தி. 25 பிப்ரவரி 2020 இன்றைக்கான காலை முரளி. நமது இறைவன் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் எப்படி இருக்கிறேன், எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். அதன்படி நீங்கள் அடுத்தவருக்கும் நான் எப்படி இருக்கிறேன், என்னை எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பதை விளக்கப்படுத்தி அடுத்தவருக்கும் கூறுங்கள். முழு பிரபஞ்சத்துக்கும் நான் தந்தையாக இருக்கிறேன் என்பதை அடுத்தவருக்கு புரிய வையுங்கள். இந்த கல்வியை அனைவருக்கும் சொல்லுங்கள். முழு பிரபஞ்சத்துக்குமான கல்வி. நீங்கள் ஓர் ஆத்மா, உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இந்த ஒரு யுகத்தில் மட்டுமே முழு பிரபஞ்சத்தினும் தந்தை அனைவரையும் தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றார். ஒரே ஒரு தந்தை மட்டுமே படைப்பவரினதும் படைப்பினதும் ஞானத்தை கொடுக்கின்றார். எனவேதான் உண்மையில் இது மாத்திரமே ஒரே ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. இந்த விஷயம் தெளிவாக குழந்தைகளுடைய மனதில் இருக்கின்றது. இப்படி அடுத்தவருக்கும் விளக்கப்படுத்தி கூறுங்கள். கடவுள்தான் பேசுகிறார். யார் கடவுள் என்பதை நிச்சயமாக ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள்தான் புரிந்து கொள்கிறீர்கள். பாரதத்தில் உள்ள மற்ற யாவரும் இதை மிகச் சரியாக புரிந்து கொள்வதில்லை. தந்தையே கூறுகின்றார், என்னை அவ்வாறே நான் என்னவாக எப்படி இருக்கின்றனோ என்பதை உணர்ந்து அனைவரும் மிகச் சரியாக புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் யாரும் என்னை அறிந்து கொள்ளவில்லை. நீங்களும் கூட வரிசை கிரமமாக முறையில்தான் கற்றறிந்துள்ளீர்கள். முயற்சிக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் இங்கு வசித்தாலும் மிக சரியாக என்னை அறிந்து கொள்வதில்லை. தந்தையை மிக சரியாக அறிந்து அவரை நினைவு செய்யும் போது மிகவும் சிரமமானதாகத்தான் இருக்கும். அது இலகுவானது என்று சில குழந்தைகள் கூறக்கூடும். ஆனால் என்னை அவ்வாறே அறிந்து தந்தையை என்னை சதா நினைவு செய்ய வேண்டும். புத்தியில் வைத்திருப்பதற்கான விவேகமான விஷயமாகும். ஆத்மாவான நான் மிக சின்னஞ்சிறியவர் என்பதாகும். புள்ளி ரூபமான எனது பாபாவும் சின்னஞ்சிறியவர். அரை கல்பமாக கடவுளின் பெயரை கூட எவரும் குறிப்பிடுவதில்லை. அவரை துன்பத்தில் மட்டுமே மக்கள் நினைவு செய்கிறார்கள். ஓ கடவுளே, யார் கடவுள் என்பதை எந்த மனிதரும் அறிந்திருக்கவில்லை. எவ்வாறு மனிதர்களுக்கு விளக்கப்படுத்துவது என்பதை பற்றி நீங்கள் இப்பொழுது ஞான கடலை கடைய வேண்டும். பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்னும் பெயரும் எழுதப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் இதுவும் எல்லையற்ற ஆன்மீக தந்தையின் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. மனிதர்கள் விரைவில் இதனை புரிந்து கொள்ளும்படி அதற்கு எந்த பெயரை இட வேண்டும்? இது ஒரு பல்கலைக்கழகம் என்று எவ்வாறு மக்களுக்கு விளக்கப்படுத்த முடியும்? பிரபஞ்சம் என்னும் வார்த்தை இதிலிருந்து பல்கலைக்கழகம் என்னும் வார்த்தை தோன்றியுள்ளது. பிரபஞ்சம் என்றால் முழு உலகமும் என்று அர்த்தமாகும். மனிதர்கள் அனைவரும் கற்க முடிகின்ற ஒரு பல்கலைக்கழகம் என்று இது அழைக்கப்படுகின்றது. இது பிரபஞ்ச மக்கள் கற்பதற்கான ஒரு பல்கலைக்கழகமாகும். உண்மையில் முழு பிரபஞ்சத்துக்குமாக ஒரே ஒரு தந்தை மட்டுமே இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கு இந்த ஒரு பல்கலைக்கழகம் மட்டுமே இருக்கின்றது. இலக்கும் லட்சியமும் ஒன்றே ஆகும். முழு பிரபஞ்சத்தையும் தந்தை மட்டுமே வந்து தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார். அவர் யோகத்தை கற்பித்து கொடுக்கிறார். இது அனைத்து சமயத்தவருக்கும் உரிய கல்வியாகும். அவரே வந்து கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். அவரே தந்தையான அசரீதியாக கடவுளான முழு பிரபஞ்சத்துக்கும் தந்தையாக இருக்கின்றார். ஆகவே ஏன் இந்த இடத்தை தந்தையான ஆன்மீக அசரீதி கடவுளின் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று அழைப்பதில்லை? நீங்கள் இதை புரிந்து சிந்திக்க வேண்டும். ஒரு நபரேனும் தந்தையை அறியாத அத்தகையவர்களே முழு உலகின் மக்களின் ஆவர். அவர்கள் படைப்பவரை அறிந்திருக்க பின் படைப்பையும் அறிந்திருப்பார்கள்.
படைப்பவரிடமிருந்து மட்டுமே படைப்பை அறிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளுக்கு அனைத்து விஷயங்களையும் விளக்கப்படுத்தி கூறுகின்றார். வேறு யாருக்கும் இது தெரியாது. ரிஷிகளும் முனிவர்களும் எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். ஆகவே தான் தந்தை கூறுகின்றார், முன்னால் உங்களுக்கு படைப்பவரின் அல்லது படைப்பின் ஞானம் இருக்கவில்லை. படைப்பவர் இப்பொழுது அதை விளக்கப்படுத்தி உங்களுக்கு கூறுகிறார். அனைவரும் என்னை கூவி அழைக்கிறார்கள், வந்து எங்களுக்கு அமைதியையும் சந்தோஷையும் தாருங்கள் என்று. ஏனெனில் இப்பொழுது துன்பமும் அமைதியின்மையும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய பெயரே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்பதாகும். அவர் யார்? அவர்தான் கடவுளாவார். அவர் எவ்வாறு துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அளிக்கிறார் எவருக்கும் இது தெரியாது. ஆகவேதான் தந்தையான கடவுள் மட்டுமே இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்று மக்கள் புரிந்து கொள்ளும்படி அதை மிக தெளிவாக நீங்கள் எழுதி அவங்களுக்கு கற்பியுங்கள். நீங்கள் இவ்விதமாக ஞானக்கடலை கடைய வேண்டும். தந்தை விளக்கப்படுத்தி கூறுகிறார், மனிதர்கள் அனைவருக்கும் கல்புத்தியாக இப்போது இருக்கின்றது. அவர் உங்களை தெய்வீக புத்தி உடையவர்களாக ஆக்குகிறார். உண்மையில் குறைந்தபட்சம் 50 கூடிய புள்ளிகளை பெறுபவர்களே தெய்வீக புத்தி உடையவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சித்தியடையாதவர்கள் தெய்வீக புத்தியை உடையவர்கள் இல்லை. ராமரும் குறைந்த அளவு புள்ளிகளையே பெற்றார். அதனாலேதான் அவர் ஒரு சத்திரியராக காட்டப்படுகிறார். ஏன் ராமர் வில்லுடனும் அம்புடனும் காட்டப்படுகிறார் என்று எவரும் புரிந்து கொள்வதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரையும் சுயதரிசன சக்கரத்தால் கொன்றதாக காட்டப்படுகின்றது. ராமரோ வில்லுடனும் அம்புடனும் காட்டப்படுகிறார். எவ்வாறு கிருஷ்ணர் சுயதரிசன சக்கரத்தின் மூலம் அகாசுரன் பகாசுரன் போன்றவர்களை கொள்கிறார் என்று ஒரு பிரசுரிக்கப்பட்ட பத்திரிகையில் கூட காட்டப்பட்டிருக்கிறது. இருவரும் வன்முறையாளர்களாக ஆக்கப்பட்டு பின்னர் இரட்டை வன்முறையாளர்களாக ஆக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மக்கள் கூறுகிறார்கள், அவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தார்கள் அல்லவா? ஆனால் அவர்கள் விகாரமற்ற தேவர்கள். அங்கு நிச்சயமாக இராவண ராஜ்யம் இல்லை. இந்த நேரத்தில்தான் இப்போதுதான் இராவணனின் சமுதாயம் என்று அழைக்கப்படுகின்றது. யோக சக்திகளின் மூலமாக நாங்கள் உலக ராஜ்யத்தை கோருகிறோம் என்று இப்பொழுது நீங்கள் விளக்கப்படுத்தி கூறுங்கள். ஆகவேதான் பின்னால் யோக சக்தி மூலம் குழந்தைகளை கொண்டிருப்பது சாத்தியமாகும். அது விகாரமற்ற உலகமாகும். இப்பொழுது நீங்கள் சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். இந்த விதமாக தெளிவாக நீங்கள் விளக்கப்படுத்தி கூறுங்கள். உங்களிடம்தான் முழு ஞானமும் இருப்பதை மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். ஒரு சிலர் இந்த விஷயத்தை சிறிதளவு புரிந்து கொண்டாலும் அவர் பிராமண குலத்துக்கு உரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிலர் இந்த விஷயத்தில் அவர்கள் பிராமண குலத்தினர் இல்லை என்பதை நீங்கள் விரைவிலேயே புரிந்து கொள்வீர்கள். பலவிதமான மக்கள்கள் வருகின்றார்கள். ஆகவே தந்தையான ஆன்மீக கடவுளின் ஆன்மீக பல்கலைக்கழகம் என்று எழுதி என்ன நடைபெறுகிறது என்பதை பாருங்கள். நீங்கள் ஞானக்கடலை கடைந்து சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்காக எழுதுவதற்கு உங்களுக்கு பெரும் சாதுரியம் அவசியமானதாகும். இங்கு தந்தையான கடவுள் இந்த ஞானத்தை விளக்கப்படுத்தி கூறுகிறார் எனவும் அவர் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் எனவும் மக்களால் புரிந்து கொள்ள முடியும். ஜீவன் முக்தி மற்றும் ஒரு வினாடியில் தேவராஜ்யம் என்னும் இந்த சொற்றொடர்களும் பொதுவானவையாகும். மக்களின் புத்தியில் இது இருக்கக்கூடிய அத்தகைய சொற்றொடர்களாக இருக்க வேண்டும். பிரம்மாவின் மூலமாக விஷ்ணு பூமி ஸ்தாபிக்கப்படுகின்றது. மன்மனாபவின் அர்த்தமானது தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பிராமண குல அலங்காரமான பிரம்மாவின் வாய்வழி தோன்றலாகும். சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர்களும் ஆவீர்கள். அவர்கள் விஷ்ணுவை ஒரு சுயதரிசன சக்கரத்துடன் காட்டுகிறார்கள். அவர்கள் கிருஷ்ணரையும் 4 கரங்களுடன் காண்பிக்கிறார்கள். அவருக்கு எவ்வாறு 4 கரங்கள் இருக்க முடியும்? தந்தை மிகவும் நன்றாக விளக்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் தெய்வீக புத்தியை பரந்த புத்தியை உடையவர்களாக ஆக வேண்டும். சக்தியுகத்தில் அரசரும் அரசியும் தெய்வீக புத்தியை உடையவர்களாக இருப்பதால்
பிரஜைகளும் அவ்வாறே இருப்பார்கள் என்று கூறப்படும். அது தெய்வீக உலகம், இது கற்களின் உலகமாகும். நீங்கள் மனிதர்களுக்கு தேவர்களாக மாறுவதற்கே இந்த ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் நீங்கள் மீண்டும் ஒருமுறை உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பீர்கள். அரசர்களாகவும் சக்கரவர்த்திகளாகவும் நீங்கள் ஆகுவீர்கள். வழியை தந்தை எங்களுக்கு காட்டுகின்றார். ஏனையோருக்கு விளக்கப்படுத்துவர்க்கென உங்கள் புத்தி இந்த ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும். சக்கரத்தை விளக்கப்படுத்துவதும் மிகவும் லேசானதாகும். இந்த நேரத்தில் மக்கள் தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கின்றது என்று பாருங்கள். சக்தியுகத்தில் மிக சிறிய அளவிலே மக்கள் தொகை இருப்பார்கள். இதுவோ சங்கம யுகம் அல்லவா? ஆகவே சொற்ப பிராமணர்களே இப்போது இருக்கின்றார்கள். பிராமணர்களின் யுகம் சிறியதாகும். பிராமணர்களின் பின்னால் தேவர்கள் வருகின்றார்கள். பின்னால் விரிவாக்கம் தொடர்கின்றது. அது ஒரு குட்டி கரணம் அல்லவா? ஆகவேதான் நீங்கள் ஏணியின் படத்துடன் பல்வகை ரூபத்தின் படத்தையும் வைத்திருங்கள். அது விளக்கப்படுத்தி கூறுவதற்கு நல்ல வசதியாக இருக்கும். படைப்பவரின் படைப்பினதும் இந்த ஞானம் உங்கள் குலத்துக்கு உரியவர்களின் புத்தியில் லேசாக நன்கு பொருந்தும். அவர்கள் உங்கள் குலத்துக்கு உரியவர்களா அல்லது இல்லையா என்று அவர்களின் முகங்களிலிருந்து நீங்கள் கூற முடியும். அவர்கள் உங்கள் குலத்திற்குரியவர்கள் உரியவர்கள் இல்லையெனில் அவர்கள் ஞானத்தை ஒரு சூடான பாத்திரத்தை போன்று செவிமடுப்பார்கள். சத்தமிட்டு ஆவியாகுவதை போல் ஞானம் பதிவதில்லை அவர்களுக்கு. விவேகிகள் கவனத்துடன் செவிமடுத்து இதை கேட்பார்கள். ஒரு முறை அம்பு லக்கை தாக்கியதும் அவர்கள் தொடர்ந்து வருவார்கள். சிலர் கேள்விகளை கேட்பார்கள். சிறந்த மலர்களாக இருக்கின்ற ஏனையோர் ஒவ்வொரு நாளும் தாங்களாகவே வருவார்கள். அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டு பின்னால் திரும்பி செல்கிறார்கள். நிச்சயமாக தந்தை தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை எவராலும் படங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். கேள்விகளை கேட்காமலேயே சிலர் புரிந்து கொள்வார்கள். சிலர் தொடர்ந்தும் பல கேள்விகளை கேட்பார்கள். இருந்தும் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்பொழுது நீங்கள் விளக்கப்படுத்தி கூற வேண்டும். எந்த குழப்பத்தையும் உருவாக்க தேவையில்லை. இல்லாவிட்டால் அவர்கள் கூறுவார்கள், கடவுள் உங்களை பாதுகாக்கவும் மாட்டார். இப்பொழுது அவர் என்ன பாதுகாப்பை கொடுக்கின்றார் என்று நீங்களும் அறிந்து கொள்கின்றீர்கள். ஒவ்வொருவரும் அவரை சொந்த கர்ம கணக்குகளை தீர்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய சரீர ஆரோக்கியம் சீரற்றதாகும் பொழுது எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறுகின்ற பலர் இருக்கின்றார்கள். தந்தைதான் கூறுகின்றார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக வந்திருக்கின்றேன் என்று. நீங்களும் இந்த விஷயத்தை வியாபாரமாக கற்றுக்கொள்ள வேண்டும். தந்தை உங்களை 5 விகாரங்களின் மீது வெற்றியாளர்களாக ஆக்குகின்றார். அப்பொழுதுதான் அவை உங்களை மேலும் அதிக சக்தியுடன் எதிர்க்கின்றன. விகாரங்கள் புயல்கள் பெருமளவு விசையுடன் அதிக வேகத்துடன் உங்களை தாக்குகின்றது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தந்தைக்கு உரியவராகும் பொழுது இந்த நோய்கள் அனைத்தும் வெளியே வரும். புயல்கள் முழு வேகத்துடன் வரும். அது நிஜமான குத்துச்சண்டை. அவர்கள் சிறந்த உறுதியான மல்யுத்த வீரர்களை கூட தோற்கடிக்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அது நடைபெறுவதை விரும்பாவிட்டாலும் எங்கள் பார்வை சீரழிந்து ஆகுகிறது. பதிவேடு பாழாக்கப்பட்டு விடுகிறது. தூய்மையற்ற பார்வையை கொண்டவர்களுடன் நீங்கள் பேசக்கூடாது. தூய்மையற்ற பார்வையை உடைய பலர் இப்போது இருக்கின்றார்கள் என்று அனைத்து நிலையங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாபா விளக்கப்படுத்தி கூறுகின்றார். தந்தை அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருப்பின் அவர்கள் பெரும் துரோகிகளாகவும் ஆகுவார்கள். தங்கள் சுயத்தின் உண்மையை அழிப்பவர்கள் தவறான செயல்களை புரிவதில் ஈடுபடுவார்கள். காம விகாரம் அவர்களின் மூக்கை பற்றி பிடிக்கின்றது. மாயை செல்ல அனுமதிப்பதில்லை. தூய்மையற்ற செயல்கள், தூய்மையற்ற பார்வை, தூய்மையற்ற வார்த்தைகள் வெளிப்பட்டு செயல்கள் தூய்மையற்றவையாக மாறுகின்றன. ஆகவேதான் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் கண்காட்சிகள் போன்றவற்றை நடத்தும் பொழுது எவரும் லேசாக புரிந்து கொள்ளக்கூடிய அத்தகைய வழிமுறைகளை உருவாக்குங்கள். தந்தையே இந்த கீதா ஞானத்தை கற்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். இது எந்த சமய நூல்களிலும் இல்லை.
இது ஒரு கல்வி. இங்கு கீதா நூலை பயன்படுத்துவதே இல்லை. இங்கு தந்தைதான் கற்பித்து கொடுக்கிறார். அவர் தனது கரங்களில் புத்தகங்கள் எதனையாவது எடுக்கிறாரா என்பது இல்லை. கீதை என்னும் பெயர் எங்கிருந்து வந்தது? அந்த சமய நூல்கள் அனைத்தும் பின்னாலே உருவாக்கப்பட்டது. பல்வேறு பிரிவுகளும் சிறுமத பிரிவுகளும் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனது சொந்த தனிப்பட்ட சமய நூலை கொண்டிருக்கின்றது. கிளைகள், சிறு கிளைகள், சிறு பிரிவுகள், சிறு மத பிரிவுகள் இருப்பினும் அவை அனைத்தும் தங்கள் சொந்த சமய நூல்கள் போன்றவை உள்ளன. ஆகவே அவை அனைத்தும் குழந்தைகளாகும். அவற்றிலிருந்து முக்தி பெறப்பட முடியாது. சமய நூல்கள் அனைத்திலும் அதிமேன்மையான இரத்தினமாக கீதை நினைவு கூறப்படுகின்றது. கீதா ஞானத்தை உரைப்பவர் இருப்பார்கள் அல்லவா? எவ்வாறாயினும் தந்தை மட்டுமே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் தன்னுடைய கரங்களில் சமய நூல்கள் போன்றவற்றை வைத்திருக்கிறார் என்பது இல்லை. நான் சமய நூல்களை கற்கவும் இல்லை, நான் அவற்றை உங்களுக்கு கற்பிப்பதும் இல்லை. அந்த மக்கள் அவற்றை கற்றுப்பின் ஏனையோருக்கு கற்பிக்கிறார்கள். இங்கு அது சமய நூல்களுக்கான ஒரு விஷயமில்லை. நிச்சயமாக தந்தை ஞானம் நிறைந்தவர். வேதங்கள், சமய நூல்கள் அனைத்திலும் சாராம்சத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான்கு சமயங்களின் நான்கு சமய நூல்களே பிரதானமானவை. பிராமண சமயத்துக்கு ஏதாவது சமய நூல் இருக்கிறதா என்ன? பல்வேறு விஷயங்களும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தந்தை இங்கு அமர்ந்து இவை அனைத்தையும் விவரமாக விளக்கப்படுத்துகின்றார். மனிதர்களுக்கு அத்தகைய கல்புத்தி உள்ளதாலேதான் அவர்கள் ஏழைகளாக மாறிவிட்டார்கள். சக்தியுகத்தில் தேவர்களாக இருந்தார்கள். அங்கு தங்கத்தால் மாளிகைகள் கட்டப்பட்டன. அங்கு தங்கச் சுரங்கங்கள் நிரம்பி இருந்தது. இப்பொழுது நிஜ தங்கம் எதுவுமே கிடையாது. முழு கதையையும் பாரதத்திலேயே தங்கியுள்ளது. தேவர்களான உங்களுக்கு தெய்வீக புக்தி இருந்தது. நீங்கள் முழு உலகையும் ஆட்சி செய்தீர்கள். இப்பொழுது நீங்கள் நினைவு கூர்ந்துள்ளீர்கள். நாங்கள் சொர்க்க அதிபதிகளாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் நரகத்தின் அதிபதிகளாக மாறிவிட்டோம் என்று. பின்னால் நாங்கள் தெய்வீக புத்தியை உடையவர்கள் ஆகுவோம். குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் இந்த ஞானம் இருக்கின்றது. பின்னால் நீங்கள் ஏனையோருக்கு அதை விளக்கப்படுத்தி கூற வேண்டும். நாடகத்திற்கேற்ப உங்கள் பாகங்கள் தொடர்கின்றன. நேரம் கடந்து செல்கையில் மிகச் சரியான முயற்சியை செய்வதற்கு இன்னமும் நீங்கள் தூண்டப்படுவீர்கள். எங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்கு எங்களை முயற்சி செய்யும்படி கடவுளே தூண்டுகிறார் என்னும் போதையை கொண்டிருக்கின்ற குழந்தைகளின் முகங்கள் முதற்தரமானதாகவும் சந்தோஷத்தை பரப்பியவாறும் இருக்கின்றது. உங்களின் வெகுமதிக்காக முயற்சி செய்வதற்கு குழந்தைகளாகிய உங்களை தூண்டுவதற்கும் தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே இதை அறிகிறீர்கள். இது உலகில் வேறு எவருக்கும் தெரியாது. உங்களை சொர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்கு உங்களை முயற்சி செய்யுமாறு கடவுள் தூண்டுகின்றார். ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் முகங்கள் உண்மையில் முதற்தரமானதாக சந்தோஷத்தை பரப்பியவாறு இருக்க வேண்டும். தந்தையின் நினைவை கொண்டிருப்பதால் நீங்கள் சதா முகமலர்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை மறப்பதால் மட்டுமே நீங்கள் வாடிவிடுவீர்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வதால் நீங்கள் சந்தோஷத்தை பரப்புவர்கள் ஆகுவீர்கள். அவனோ அல்லது அவளோ செய்யும் சேவையிலிருந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ள முடியும். தந்தை குழந்தைகளின் நறுமணத்தை பெறுகின்றார். தகுதி வாய்ந்த குழந்தைகளிலிருந்து நறுமணம், தகுதியற்ற குழந்தைகளிலிருந்து ஒரு தீய துர்நாற்றமும் இருக்கின்றது. ஒரு பூந்தோட்டத்தில் நறுமணமிக்க மலர்களை மட்டும் நீங்கள் பறிப்பதற்கு விரும்புவீர்கள். எருக்கம் மலர்களை யார் பறிப்பார்கள்? தந்தையை மிகச் சரியாக நினைவு செய்தால் மட்டும் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நல்லது, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான இறைவனான சிவன் அனைத்து குழந்தைகளுக்கும் காலை வணக்கத்தையும் நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்கின்றார். நாமும் நமது இறைவனான சிவத்தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். தாரணைக்கான முக்கிய அம்சம், மாயையின் குத்துச்சண்டையில் தோற்கடிக்கப்படாதீர்கள். உங்கள் வாயிலிருந்து தூய்மையான வார்த்தைகள் எதுவும்
தூய்மையான வார்த்தைகள்தான் வர வேண்டும். தூய்மையற்ற வார்த்தைகள் எப்பொழுதும் வரக்கூடாது. கவனம் செலுத்துங்கள். ஒருபொழுதுமே தூய்மையற்ற பார்வையை கொண்டிருக்காதீர்கள். தூய்மையற்ற செயல்களை புரியவோ அல்லது தூய்மையற்ற நடத்தையை கொண்டிருக்கவோ வேண்டாம். தூய்மையான எண்ணத்துடன் செயல்படுங்கள். ஒரு முதல் தரமான நறுமணமிக்க மலராக மாறுங்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கிறார் என்னும் போதையை கொண்டிருங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பதுடன் மலர்ச்சியாகவும் இருங்கள். ஒருபொழுதும் வாடிவிடாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஞானம் நிறைந்தவராகி முயற்சி செய்வதும் அதன் பலனை பெறுவதும் கணக்கை அறிந்து கொள்வதால் ஒரு துரித கதியில் முன்னேறி செல்வீர்கள். இதுவே முயற்சி செய்வதால் நீண்ட காலத்திற்குரிய வெகுமதியை உருவாக்குவதற்கான காலமாகும். ஆகவே ஞானம் நிறைந்தவராக மாறி ஒரு துரித கதியில் முன்னேறி செல்லுங்கள். இதில் இன்று இல்லாவிட்டால் நாளை நீங்கள் மாறுவீர்கள் என்று எண்ணாதீர்கள். அது கவனக்குறைவு ஆகும். இப்பொழுது பாப்தாதா வந்து அனைத்து உறவு முறைகளிலும் அன்பு மூலம் அன்பு கடலாக இருந்து வருகிறார். குழந்தைகளின் கவன ஈனத்தையும் சாதாரண முயற்சிகளையும் பார்த்தும் கேட்டும் வருகிறார். அவர் மேலதிகாரியாக இருந்து உதவியையும் மேலதிக புள்ளிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களை முன்னேற்றச் செய்கின்றார். எனவே ஞானம் நிறைந்தவராக விசேஷ ஆசீர்வாதற்குரிய நன்மைகளை பெறுங்கள். தைரியத்தை பேணுவதால் உதவியை பெறுங்கள். ஸ்லோகன்: ஜட பொருளின் வேலையாட்கள் ஆகுபவர்கள் சந்தோஷமற்றிருக்கின்றார்கள். எனவே ஜட பொருளை வென்றவர்களாக மாறுங்கள். ஓம் சாந்தி.